என்னமா சாபனமா சொல்லுங்க, கவர்மெண்ட் சொல்லுங்க, நீங்க ஆட்சி செஞ்சு கிடைச்சது போதும், ஓடுங்க நாட்டை விட்டு ஓடுங்க. நாங்க வாழணுமா சாகணுமா சொல்லுங்க, கவர்மெண்ட் சொல்லுங்க. இலங்கையிலே ஒரு பதட்டமான சூழ்நிலை, பொருளாதார நெருக்கடி. அங்கே இருக்கக்கூடிய இலங்கை வாழ் மக்கள், குறிப்பாக ஈழத்து தமிழ் மக்கள், நம்முடைய தொப்புள் கொடி பந்தங்கள் அங்கே துயரத்திலே வாடிக்கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்று இந்திய அரசுக்கு, இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசுக்கு, இந்திய அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்தோம், ஒரு உதவி செய்ய வேண்டும், அந்த மக்களுடைய குறையை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்தோம். நான் தமிழில் மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் மட்டுமல்ல, இந்தியிலும் கூட என்னுடைய உரையை எடுத்து வைத்தேன். அதை கொண்டு சேர்த்தது நீங்கள். என்னதான் ஒரு பூவிடம் வாசம் இருந்தாலும் அந்த வாசத்தை கொண்டு சேர்ப்பது தென்றல் காத்து என்பதைப் போல என் கருத்தை கொண்டு சேர்த்ததுமைக்கு நன்றி. அதன் காரணமாக ராமர் பாலம் கட்டிய போது ஒரு அணில் ஒரு கல் அணில் தன்னால் முடிந்த ஒரு உதவியை செய்த காரணத்தால், அதை போல அந்த அணிலைப் போல நாம் குரல் கொடுத்த அந்த நேரத்திலே இயற்கை இறைவன் கொடுத்த வரம், கடவுளுடைய கருணையால், எல்லாம் உள்ள இறைவன் அருளால் இந்திய அரசுதான் உலகத்திலேயே எந்த அரசு முன்வராததை, இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையில், இருள் சூழ்ந்த சூழ்நிலையில் மக்கள் படும் பாட்டை பார்த்துவிட்டு இந்திய அரசு மட்டும்தான் இந்தியாவுக்கு ஏற்கனவே தர வேண்டிய கடன் தொகையை கூட இப்பொழுது தர வேண்டாம் என்று பெருந்தன்மையோடு சொன்னது மட்டுமல்லாமல், கிட்டத்தட்ட நாம் கோரிக்கை வைத்ததற்கு பின்னால் அது இறைவனா நிகழ்த்திய விஷயமா இல்லை இந்திய அரசின் மனதில் ஏற்பட்ட இரக்க உணர்வா எங்களுக்கு தெரியாது. ஆனால் 1.9 பில்லியன் US டாலர் அந்த இலங்கை அரசுக்கு அந்த மக்கள் வாழ, இலங்கை வாழ் மக்களுக்காக கொடுத்தது. அது மட்டுமல்ல, இப்பொழுது மீண்டும் 2 பில்லியன் US டாலர் கொடுப்பதாக இந்திய அரசு வாக்குறுதி அளித்திருக்கிறது. அங்கே போராட்டம் வெடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தை மையப்படுத்தி இன்றைக்கு நாங்கள் சாதனை தமிழா தயாரிப்பில் நாங்கள் வாழணுமா சாகணுமா சொல்லுங்க என்ற ஒரு பாட்டு. இந்த பாட்டை எழுதியது யார் என்று சொன்னால், இலங்கை வாழ் கவிஞன் அஸ்மின் என்ற ஒரு இளைஞன், என்னுடைய நண்பன். அந்த கவிஞன் ஒரு யாப்பிலக்கணம் படித்த கவிஞர், மரபு கவிதை மட்டுமல்ல, முறைப்படி யாப்பிலக்கணம் படித்து இலங்கையிலே வாழக்கூடிய ஒரு இலக்கியவாதி. மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் மறைந்த போது வானம் இடிந்ததம்மா என்ற இரங்கற்பாய அவர் பாட்டை எழுதியிருந்தார். அந்த பாடல் கிட்டத்தட்ட 2 மாதம் அவருடைய நினைவிடத்திலே ஒழித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை கூப்பிட்டு அதிமுகவை சேர்ந்த, அன்றைய அதிமுகவை சேர்ந்த சின்னம்மா அவர்களே அவரை பாராட்டு பத்திரம் படித்தார் என்பது ஒரு பக்கம். அதே போல எஸ்பி பாலசுப்ரமணியன் மறைந்துவிட்டார், நம்முடைய அண்ணன் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களுடைய நினைவினால் வந்தபோது எழுந்து வா இசையே என்று அருண்குமாரசாமி என்று ஆஸ்திரேலிய இசையமைப்பாளர் இசையமைத்து அந்த பாட்டுக்கு அந்த பாடலை எழுதியது அஸ்மின். அன்றைக்கே அந்த மேடையிலே நான் அவரை பாராட்டினேன். அவருக்கும் எனக்கும் இடையே இந்த தமிழ் மூலமாக ஒரு நட்பு பாலம் தொடர்ந்தது. நம்முடைய ஆண்டனி இருக்கின்றாரே, அவருடைய படத்திலே, அவர் நான் என்ற திரைப்படத்திலே, விஜய் ஆண்டனியுடைய படத்திலே அவர் பாடல் எழுதியிருந்தார். அமர காவியம் என்ற படத்திலே பாடல் எழுதியிருந்தார். எண்ணற்ற திரைப்பட பாடல்களை இலங்கையிலே வாழ்ந்தால் கூட தமிழ் மணக்க இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப அப்படி பாடலை எழுதக்கூடிய அந்த அஸ்மின் என்னை அழைத்தார். இலங்கை மக்கள் படக்கூடிய பாட்டுக்காக கண்ணீர் வடித்து இந்திய அரசிடம் கோரிக்கை விடுத்தீர்களே, கண்ணீர் மல்க கஷ்டத்தை போக்குவதற்காக உங்களுடைய குரலை கொடுத்தீர்களே, நீங்கள் எங்களுக்காக அன்றைக்கு ஒரு காலகட்டத்திலே முள்ளிவாய்க்காலிலே ஒரு கொடுமை நடந்ததே, தமிழ்நாட்டிலே அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்காக லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே உங்களுக்கு கிடைத்த மாநில சிறுசேமிப்பு துணைத்தலைவர் பதவி, 2006 நடந்த சட்டமன்ற தேர்தலிலே மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்காக நான் போய் 225 தொகுதியிலே குரல் கொடுத்த காரணத்துக்காக மாநில சிறுசேமிப்பு துறையின் துணைத் தலைவர் பதவியை அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் கொடுத்தாரே, அந்த பதவியை ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி செய்த துரோகத்துக்காக ஒரு கண்ணிலே வெண்ணாய் வைத்துவிட்டு ஒரு கண்ணிலே சுண்ணாம்பை வைப்பீர்களா?
பஞ்சாபிலே இருக்கக்கூடிய சீக்கிய மக்களுக்கு ஒரு சட்டம், இலங்கையிலே வாழக்கூடிய எங்களுடைய தமிழினத்து மக்களுக்கு ஒரு சட்டமா? ஒரு இலங்கையிலே ஒரு சீக்கிய இனத்தை சார்ந்த ஒருவர் தான் இந்திரா காந்தி அம்மையாரின் படுகொலைக்கு காரணமாக இருந்தார் என்பதை மறந்துவிட்டு மன்மோகன் சிங் அவர்களை பிரதம மந்திரியாக ஆக்குவீர்கள், அது காங்கிரசின் சட்டம். ஆனால் இலங்கையிலே இருந்த யாரோ ஒரு, அதுவும் நிரூபிக்கப்படாத உண்மை, தமிழினத்தை சார்ந்தவர் என்று குற்றச்சாட்டை சொன்ன காரணத்துக்காகவே தமிழினத்தை வஞ்சிப்பீர்களா, தமிழர்களின் வயிற்றில் அடிப்பீர்களா என்று அன்றைக்கு என்னுடைய மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தேன், பதவியை துறந்தேன். குண்டு போட்டுக் கொள்ளுறாயா, குண்டு போட்டுக் கொள்ளுறாயா, இலங்கையிலே என் தமிழினத்தை கொள்ளுகிறானா என்று அவர்களுக்காக பாட்டு படித்தேன், அவர்களுக்காக பாட்டு படிக்க வாயை திறந்தேன், கொண்டிருந்த பதவியை துறந்தேன். அப்படியெல்லாம் பதவியை துறந்த நீங்கள், பாட்டு படிக்க வாயை திறந்த நீங்கள் இன்றைக்கு படும் பாட்டை ஒரு பாட்டாக படிக்க வேண்டும், நீங்கள் உங்கள் குரலில் நீங்கள் பாட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நீங்கள் பாட வேண்டும் என்று அந்த சாதனை தமிழா தயாரிப்பிலே அந்த இளங்கவிஞன் அஸ்வின் இலங்கையிலிருந்து அந்த இந்த ரமலான் மாதத்திலே அந்த இஸ்லாமிய சகோதரன் உணர்வு கொண்டு இனபேதம் பார்க்காமல் மதபேதம் பார்க்காமல் உணர்வோடு மனித நேயத்தோடு இந்த பாடலை எழுதிவிட்டு என்னை அழைத்தான். சமீல் என்ற என்னுடைய இனிய நண்பர், இவர் இசையைக்க அமைக்க அந்த பாடலை நான் பாடினேன். நாங்க வாழணுமா இல்ல சாகணுமா சொல்லுங்க, இலங்கை வாழ் மக்கள் படக்கூடிய பாடு, அதற்காக படித்திருக்கிறேன் ஒரு பாட்டு. அந்த பாட்டைத்தான் இன்றைக்கு காலையிலே நான் வெளியிட்டோம், அதை வெளியிட்டு விட்டு அந்த யூடியூப் லிங்க்கையும் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த பாடலுடைய வரியுடைய காப்பியும், அந்த பாடலின் வரி என்பது அங்கே வாழக்கூடிய அந்த மக்கள் படக்கூடிய வலி, அதுதான் அந்த பாடலின் வரி. அந்த வரியை, அந்த வலியை நெறியோடு சுமந்து இவர் இசையமைத்த, ஷமீல் அவர்கள் இசையமைத்த அந்த இசையிலே அஸ்வின் அவர்கள் எழுதிய அந்த வரிக்கேற்ப என்னுடைய குரல் கொண்டு, என்னுடைய உணர்வு கொண்டு, உணர்ச்சியோடு நான் அந்த மக்களுக்காக பாடியிருக்கிறேன். ஏன்னா நீ இலங்கையில் அவ்வளவு பெரிய போராட்டம், அந்த பாடலோட வரியை பாருங்க என்னென்ன இலங்கையில் இன்னைக்கு என்னென்ன பாலோட விலை, குழந்தைங்களுக்கு பால் கிடைக்கல, பட்டினி, பாலோட விலை ஒரு லிட்டர் 1200 ரூபா, ஒரு லிட்டர் பால் 1200 ரூபா, ஒரு கிலோ கோழிக்கறி 1000 ரூபா, பெட்ரோல் விலை 380 ரூபா, இன்னைக்கு 50 ரூபா ஏற்றினாலும் ஏற்றணும்னு சொல்கிறாங்க, கேஸோட கேஸு, நாட்டில் மக்கள் கையில் இல்லை காசு, கிடைக்கல கேஸு, கேஸ் கிட்டத்தட்ட 5000 ரூபா, சமைக்க முடியல, சமைக்கிறதுக்கு அரிசி இல்லை, குழந்தைகளுக்கு பால் இல்லை, குடிக்கிறதுக்கு கூழ் இல்லை, நாட்டில் பெட்ரோல் இல்லை, கேஸ் இல்லை, டாலர் இல்லை, கையில் காசு இல்லை, சமைக்கிறதுக்கு கேஸ் இல்லை, மக்கள் படுறாங்க அந்த பாடு. ஆனால் 2009 மே மாதம் 17ஆம் தேதியை ஒட்டி முள்ளிவாய்க்கால் பகுதியிலே நடந்ததே ஒரு படுகொலை, இதே ராஜபக்சே அந்த ராட்சசனுடைய ஆட்சியிலே தமிழர்களை நாங்கள் சமாதானம் என்று அழைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சமாதான கொடியை காட்டிக்கொண்டு வந்த என்னுடைய தமிழினத்து மக்களை முள்ளிவாய்க்காலிலே கிட்டத்தட்ட 40,000 பேரை வெட்டி சாய்த்தார்களே, குண்டு போட்டு கொன்று குவித்தார்களே, முள்ளி வாய்க்காலிலே ரத்த வாய்க்காலை ஓட வைத்தார்களே, குருதியை சிந்த வைத்தார்களே, 40,000 பேரோட ஆன்மா உடுமா, அந்த உயிர் திரும்பி வருமா? ஏ ராஜபக்சே, நீ ஆடிய ஆட்டத்துக்கு 2009 ஆன, இன்னைக்கு 2022 உன் ஆட்சி ஆடுது ஆட்டம், வந்து தாக்குதி பத்தியா சுனாமி, இதான் கர்மா. அந்த முள்ளிவாய்க்காலில் மக்களை குன்று குவித்ததற்காக அனுராதபுரத்திலே போய் 69,00,000 மக்களுடைய ஓட்டு, சிங்கள மக்களுடைய இனவாத ஓட்டை பெற்றுவிட்டோம் என்று கொக்கரித்தாரே ராஜபக்சே பிரதம மந்திரியாக இருப்பேன் என்று கொக்கரித்தாரே, ஜனாதிபதியாக இருப்போம் என்று கொக்கரித்தாரே கோத்தபய ராஜபக்சே, என்ன ஆயிற்று உங்களுடைய இனவெறி, என்ன ஆயிற்று உங்களுடைய இனவாதம், முள்ளிவாய்க்காலிலே செய்த கொடுமை, என்னுடைய தமிழர்கள் அண்ணாவை இழந்தார்களே, உயிரிழந்தார்களே,
ரத்தம் வடித்தார்களே. வெள்ளை கொடி சமாதான கொடி பிடித்து வந்தவர்களை இரத்த வெள்ளத்தில் துவைத்தீர்களே. நீங்கள் செய்த பாவம் இன்னைக்கு இலங்கை வாழ் மக்கள் படுகிறார்கள். பாடு தாங்குமா? எவ்வளவு பெரிய பாடு! எப்படி தாங்க முடியும்? எப்படி படுத்தால் தூங்க முடியும்? முடியல சார். அப்படியெல்லாம் பண்ண பாவத்துக்கு தான் இன்னைக்கு டோட்டல் இன்னைக்கு பாருங்க, மந்திரி சபை கூட்டத்துக்கு கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா இலங்கையில நடக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால், ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் 15 நாளா மாபெரும் மக்கள் போராட்டம், லட்சக்கணக்கான மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் படைத்தடுத்து நின்று, படையெடுத்து சென்று இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். மந்திரி சபை கூட்டத்துக்கு கூட வரல. 225 அங்கே மக்களவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொன்னால், மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொன்னால், 113 பிரதிநிதிகளுடைய ஆதரவு இருந்தால்தான் ராஜபக்சே பதவி நீடிக்கும். 50 பேர் கூட சிங்கள மக்கள் ஓட்டு போடல. சிங்கள மக்களிடத்திலேயே உனக்கு எதிர்ப்பு. 2 கோடி மக்கள்ல சிங்கள இனவாதத்துக்காக, சிங்கள வெறிக்காக உங்களுடைய ஆட்சிக்கு 69 லட்சம் மக்கள் போட்டார்கள் ஓட்டு. ஆனால் அந்த மக்களுக்கே நீங்கள் வைத்து விட்டீர்கள் வேட்டு. 69 லட்சம் ஓட்டு, அதற்கே வைத்தீர்கள் வேட்டு. அதை வைத்துத்தான் இன்றைக்கு போட்டிருக்கிறோம் பாட்டு. 69 லட்சம் பேர் போட்டம் பாரு கோடி. சிறுவாடுறதே ரொம்ப ரொம்ப பாடு பெரும்.